ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று. இரண்டாவது வசனம், இன்று நீர் என்னோடு பெருந்த வீட்டில் இருப்பீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. மூன்றாவது வசனம், தன்னையே கையில் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று. நான்காவது, தன் தாயிடம் அம்மா இதோ உன் மகன் என்றும், பின்னர் தன் சீடரும் இவரே உன் தாய் என்றும். ஆறாவதாக, தாகமாய் இருக்கிறது என்றும். ஏழாவதாக, எல்லாம் நிறைவேறிச்சு என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைக்கிறார். இப்படி இந்த ஏழு இறைவசனங்களும் கடவுளுக்கும் மனிதருக்கும், கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற பிரிந்து கிடக்கின்ற அந்த உறவை வலுப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். தந்தையோடும் சிலுவையில் அவர் தூங்குகின்ற பொழுது தந்தையோடும் அவர் கொண்டிருந்த உறவை பற்றியும், மக்களோடு அவர் கொண்டிருந்த உறவை பற்றியும், அவரின் பணிகள் நிறைவை பற்றியும் இந்த ஏழு இறைவசனங்களும் பேசுகின்றன. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். அவர் தந்தையோடு உள்ள உறவை பற்றியும், நம்மோடு பிறரோடு உள்ள உறவை பற்றியும், தன்னுடைய பணியின் நிறைவை பற்றியும் இந்த ஏழு வசனங்களில் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தின் முழுமையாக அவர் சொல்லிவிடுவதை, இந்த ஏழு இறைவசனங்களில் சொல்லிவிடுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே பிரியமான பிள்ளைகளே, இந்த ஏழு இறைவசனங்களும் சாதாரணமாக படிக்கிறவர்களுக்கு என்ன புரியும்? ஏழு இறைவசனங்களை பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய இயலாமையை பற்றி பேசுகிறார் என்று நினைத்தீர்கள். தன்னுடைய இயலாமையை பற்றி பேசுகிறார் என்று நினைத்தீர்கள். தன்னுடைய தோல்வியை பற்றி அவர் புலம்புகிறார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். சாதாரணமாக இந்த நற்செய்தியை படித்தவர்களுக்கு அப்படித்தான் தோன்றும். ஆண்டவர் இயேசு இயலாமையை பற்றியும் தன்னுடைய தோல்வியை பற்றியும் பேசுகிறார் என்றுதான் புலம்புகிறார் என்றுதான் நீங்கள் என்ன தோன்றும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தோல்வியை பற்றி அவர் புலம்பவில்லை, தன்னுடைய இயலாமையை பற்றி அவர் பேசவில்லை, தன்னுடைய வெறுப்பை பற்றியோ தன்னுடைய கோபத்தையோ அந்த மரண நேரத்தில் வெளிப்படுத்தவில்லை. அவ்வாறு அது அவ்வாறு செய்திருந்தால் அது சரியாகத்தான் இருந்திருக்கும், அது அவரின் நீதியின் குரலாக இருந்திருக்கும். ஆனால் அது அவரின் பொதுப்பணி காலத்தின் பொழுது சொன்ன போதனைகள் அனைத்தும் இறைவனை பற்றியும் இறை ஆட்சியை பற்றியும் தான் இருந்தது. அவர் செய்த நல்ல குணங்கள் அனைத்தும் அவர் குணமளித்தது, உயிர் கொடுத்தது, அனைத்தும் அந்த உறவை வளர்த்தது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவை வளர்த்தது. ஆகவேதான் இந்த ஏழு கூற்றுகளும் கடவுளோடு அவர் கொண்டிருந்த உறவையும், அதாவது தன்னுடைய அப்பாவோடு தன்னுடைய தந்தையோடு கொண்டிருந்த அவர் உறவையும், மக்களோடு அவர் கொண்டிருந்த உறவையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். முதல் இறைவசனத்தை நாம் பார்க்கிறோம், அவர் கடவுளோடு கொண்டிருந்த உறவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் தன்னோடு உடன் இருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போதித்து வந்தார். அதைத்தான் அந்த இறுதியிலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். கடவுள் தன்னுடைய தந்தை வாழ்நாள் முழுவதும் தன்னோடு இருந்து வந்தார், உடன் இருக்கிறார் என்பதை நான் போதித்தார், செய்தும் காட்டினார். இயேசுவின் வாழ்வும் போதையும் தன்னுடைய தந்தையின் உடலிருப்பை, உடலிருப்பின் அடையாளம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய அப்பாவின் உடலிருப்பின் வெளிப்பாடு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் இயேசுடைய நம்பிக்கையாக இருந்தது, நம்முடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆகவேதான் இயேசு உரிமையோடு கேட்கிறார், என் இறைவா என் இறைவா, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்கிறாரே, என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய தந்தையை, தன்னுடைய அப்பாவுடைய அன்பை சுவைத்தவராய், தன்னுடைய அப்பாவை மையமாக வைத்து வைத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தன்னுடைய தந்தையோடு கொண்டிருந்த உறவை மையப்படுத்தி வாழ்ந்த பிறகு இப்பொழுது இறுதியிலே உரிமையோடு தந்தையிடம் கேட்கிறார், அப்பா என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார் என்று கேட்கிறார். கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்ற இந்த கூற்றை அவர் மீண்டும் வலியுறுத்தி அறிவிக்கிறார். ஏனெனில் ஒருவேளை அதை தந்தை தன்னோடு உடனிருக்கவில்லை என்று எண்ணி இருப்பாரானால் தந்தையிடம் கடைசியிலே அவர் உரையாடி இருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார். இது அவருடைய விசுவாசத்தை, தன்னுடைய தந்தை தன்னோடு இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக இருப்பதை பார்க்கிறோம். அப்பா என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் உருக்கமாக தந்தையிடம் கேட்கிறார். உண்மையிலேயே இந்த
பாடல்கள் முழுவதும் சங்கீதம் 22 நிச்சயமாக அவர் சொல்லி இருக்க கூடும் என்பதுதான் திருச்சபையினுடைய விசுவாசமாக இருக்கிறது. இயேசு முழுமையாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வேண்டி இருக்க வேண்டும். இதுதான் இயேசு தன்னையோடு கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை. நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது தன்னையோடு கொண்டிருக்கின்ற உறவு, தன்னை நம்மோடு இருக்கிறார் என்பதைத்தான் நாம் வலியுறுத்துகின்றோம். நமக்கு காலிலே ஒரு சின்ன முன் குத்தினால் கூட அப்பா அம்மா என்று நாம் உதவுவதாக நாம் சொல்லுகிறோம். தந்தையோடு அவர் கொண்டிருந்த உறவின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை பார்த்து கேட்கிறார், தந்தையே அது போல தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்றே இவர்களுக்கு புரியவில்லை என்று சொல்கிறார். தந்தையோடு அவர் கொண்டிருந்த உறவை கிறிஸ்து மீண்டும் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை தந்தையோடு அவர் உறவு கொள்ளவில்லை என்றால் இதை சொல்லி இருப்பாரா, தந்தையே அப்பா இவர்கள் என்ன என்று செய்ய தெரியாமலே செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தந்தையோடு அவர் கொண்டிருக்கிற உறவை மீண்டும் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். தந்தையோடு அவர் எல்லா நேரங்களிலும் தன்னுடைய வாழ்வு